அப்ப இத்தனை வருஷமா என்ன காதலிக்கிறேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா வினோ? சோ, சொன்னா புரிஞ்சுக்கோப்பா. இத்தனை வருஷமா ஒன்னா படிச்சோம், உன்னை பிடிச்சிருந்துச்சு பழகின, நீதான் காதல் கீதல்னு தப்பா எடுத்துட்ட. நான் அப்படி பழகல. அப்படி பழகலனா நமக்குள்ள நடந்த அந்த மாதிரி விஷயமெல்லாம் என்ன? சுந்தரனி, இந்த காலத்துலயும் இப்படி இருக்க? வேவலன் தோத்து போனா இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கதான் செய்யும். இந்த வயசுல இதெல்லாம் என்ஜாய் பண்ணும். எல்லாத்தையும் டேக் இட் ஈஸி எடுத்துக்கோப்பா. ஓகே, என்னால முடியாது வினோ. உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் என் வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க முடியுது. காலம் பூரா நான் கூடவே இருக்கணும் ஆசைப்படுறேன் வினோ. பிளீஸ் டா, புரிஞ்சுக்கோ. இங்கே பாரு சுந்தர், என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு டைம் பாஸ் கேரக்டர், அவ்வளோதான். நீயும் அதை மாதிரி தான் எடுத்துக்குவேன்னு நினச்சேன். பட் இது கல்யாணம் வரைக்கும் போனால் போர் அடிச்சிடும். லவ் வேற, லைஃப் வேற, புரிஞ்சுக்கோமா? எனக்கு நீ தான் லைஃப் வேணும். நல்லா தானே பழகிட்டு இருந்தேன், இப்போ மட்டும் ஏன் என்னை பிடிக்கலன்னு சொல்கிற? சொல்லு வேணும், சொல்லு. என்கிட்ட என்ன இல்லை? பணம் இல்லையா? படிப்பு இல்லையா? அந்தஸ்து இல்லையா? என்ன இல்லை? சொல்லு வேணும், ப்ளீஸ் வேணும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, போதுமா? இங்க பாரு வினோ, நான் உன் மேல உசிரியே வச்சிருக்கேன்டா. நீ இல்லாம என்னால உயிரோடவே இருக்க முடியாதுடா, ப்ளீஸ். செத்துப்போ. எனக்கு என்ன வந்துச்சு? அப்படியாவது ஒரு தொல்லை ஒழியட்டும். அண்ணா, பஞ்சாயத்தை முடிச்சு வைங்க. அடி வாங்க இருக்கான். நீ அந்த துணி கடை மகன் தான் நீ? ஆமாண்ண, அது ஒன்றும் இல்லைண்ண, என் க்ளோஸ் ஃப்ரெண்டுண்ண. இவன் கூட படிக்கிற பொண்ணை லவ் பண்ணிட்டான், அவன் மேலே உசிரியே வச்சிருக்கானே. நீ தான் இவங்களை சேர்த்து வைக்கணும்ண்ண. அதுக்கு டேய், நீ லவ் பண்ண, அவனை லவ் பண்ணாளா கேட்குறான்ல, சொல்கிறா? இல்லைண்ண. அட சை, லவ்னு நாய் மாரி அலையிறடா, பேப்பாளுலாம் பொண்ணுங்களை கண்ணிலேயே கட்டம் கட்டினோமா, கரெக்ட் பண்ணோமா, ஜோலியை முடிச்சோமா, கலட்டி விட்டோமான்னு இல்லாமல் என்னடா ஜீனா இதெல்லாம் ஒரு பிரச்சனை. நீ என்கிட்ட கொண்டு வந்துக்கிட்டே நிம்மதியாக தண்ணி அடிக்கலாம். எங்களை பேச சேர்த்து வைங்கண்ணே, அவள் இல்லைன்னா செத்துருவேன். செத்து செத்து தொழா, இப்படி பொம்பளை மாதிரி அளவு இருக்கு, செத்து தொழையலாம்டா. சின்ன பையன்ற சரியாக கட்ட பற்றி ரஜினா சொல்றா. தனியாக பெரிய விஷயம்.